ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அவரு ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு பிரில்லியண்டான டவுட் வந்து வந்திருக்கு. அது என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு 5 feet டேங்க் வந்து மேக் பண்ணியிருக்காரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேங்கோட சைஸ் சொல்லிடுறேன். 5 feet × 2 feet × 2 feet ஆச்சுங்களா, 5 அடிக்கு 2 அடிக்கு 2 அடி அதனுடைய டேங்க் சைஸ். அதனுடைய வால்யூம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 585 liters அதனுடைய டேங்கோட கெப்பாசிட்டி ஆச்சுங்களா. ஸோ இவ்வளோ வால்யூம் இருக்கக்கூடிய டேங்குக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஃபில்டர் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டை பைப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அவர் சேம் பார்த்தீங்கன்னா 2 feet வந்து ஒரு டை பைப் வந்து செஞ்சுருந்தார். ஸோ வந்து அவர் வந்து பைப்பு செஞ்சு முடிச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தார், நான் செஞ்சது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கரெக்டாக செஞ்சிருந்தார். அதே மாதிரி வந்து தண்ணியும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துருச்சு அவருக்கு. ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அவர் சொன்ன டிராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டேங்க் வந்துட்டு கிளியராக இருக்குது, ஆனால் வந்து டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தார் ரெண்டால். ஸோ அதுக்கு வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம் ஃபில்டர் மேக் பண்ணாலே வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் டேங்க் வந்து ஓட்டை போட்டு தண்ணியை பார்த்தீங்கன்னா சம்புக்கு நீங்கள் கொண்டு போகணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப் ஒன்று செஞ்சு பைப்லேருந்து தண்ணி கொண்டு போய் சம்பு கொண்டு போகணும். ஸோ ரெண்டு விஷயமே ஒன்று தான். ஆனால் இந்த ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே செய்யும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேங்கோட டாப்பில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து சைக்கிள் ஆகுமே தவிர்த்து டேங்கோட பாட்டமில் இருக்கக்கூடிய வாட்டர் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கண்டிப்பாக ஆகவே ஆகாது. அது ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டவுனில் இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம வந்து அந்த பைப் வந்து இழுக்காது, மேலே இருக்கக்கூடிய வாட்டர் தான் வந்து அந்த பைப்பை பார்த்தீங்கன்னா இழுத்து சம்பு கொண்டு போய் சம்பு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்குக்கு வந்து ரீஃபில் பண்ணும். இதுதான் வந்து ப்ராசஸ் இதில். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேங்கோட வாட்டர் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கும். ஆனால் டேங்கில் வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷோட பூப்ஸு அது பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா டஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, டஸ்ட் வந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன், அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா ஒன்று உங்கள் டேங்கில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வேவ் மேக்கர் வைக்கணும். ஒரு 5 feet வச்சுக்கோங்களேன், ஒரு 25 watts வந்துட்டு இங்கே ஒரு வேவ் மேக்கர் பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஒரு 5 feet டேங்க் செய்கிறேன், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 6 feet டேங்க் செய்கிறேன். 6 feet செஞ்சு முடிச்சுட்டு ஒன்று டேங்கில் ஓட்ட போகிறேன், இல்லாமல் பைப் யூஸ் பண்ணி நான் சன் ஃபில்டர் வந்து செய்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேவ் மேக்கர் வந்து கண்டிப்பாக உங்கள் டேங்குக்கு வந்து அவசியம். ஸோ இதனுடைய வாட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25 watts ஆச்சுங்களா. இதனுடைய வாட்ச் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 25 watts வேவ் மேக்கர். ஸோ ஆச்சுங்களா. ஸோ இந்த வேவ் மேக்கர் நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ என்கிட்ட இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ். இவனுங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் ஸ்விம் பண்ணுவானுங்க. அப்போ வந்து இந்த வேவ் மேக்கரோட பவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேங்குக்கு வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், என் டேங்குக்கு பார்த்தீங்கன்னா 15 watts வந்து போதுமானதான், நான் வந்து அவசரப்பட்டு 25 watts ஒன்று வாங்கிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதனுடைய பவருக்கு வந்து இந்த டேங்குக்கு வந்து செட் ஆகலை. ஸோ போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடலை வந்து எப்படி வந்து அலை கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி தான் ப்ராசஸ் வந்து இந்த வேவ் மேக்கர்லையுமே. ஸோ இப்போ கிரியேட் ஆகும்போது வந்து வேஸ்ட்லாம் வந்து எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்லாம் இந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இந்த வேவ் மேக்கரோட ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓவர் ஃப்ளோ பைப்புக்கு போய் வந்துடும். அப்போ வந்து உங்கள் டேங்க் வந்து க்ளீனாக இருக்கும். ஆனால் ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், ஏன்னா இதனுடைய வாட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இதுக்கு வந்து 15 watts போட்டிருந்தால் போதுமானது. நான் பார்த்தீங்கன்னா 15 watts போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டாப் ஃபில்டர் ஒன்று போட்டுக்கிட்டேன் ஆச்சுங்களா. இப்போ வந்து டபுள் ஃபில்ட்ரேஷன் என் டேங்குக்கு வந்து இருக்கிற மாதிரி. அதனால் வந்துட்டு அவர் ஒரு டேங்குக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டை பாக்ஸ் ஒன்று போட்டுக்கணும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு வேவ் மேக்கர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அவரோட டேங்குக்கு அவர் கேட்ட கொஷினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இந்த பைப்போட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்கக்கூடிய வாட்டர் தான் வந்து சைக்ளிங் பண்ணி சம்பு கொண்டு போகும் ஆச்சுங்களா. அப்போ வந்து கீழே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷோட வேஸ்ட் வந்து வெயிட்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த பைப்பால் பார்த்தீங்கன்னா இழுக்க முடியாது. அதே பார்த்தீங்கன்னா ஃபாரினில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைப் வந்து திருப்பி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஃபாரினில் வந்து கரண்ட் அவ்வளோ சீக்கிரம் போகாது, இல்லைனா வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான இன்வெர்டர் வச்சிருப்பாங்க, இல்லை ஜென்செட் வச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் அப்படி கிடையாது, எப்பயுமே வந்துட்டு டே இபி போட்டு விடுற கரண்ட் அந்த மாதிரி வந்து நிறைய வாட்டி வந்து கரண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி கரண்ட் போகிற பட்சத்தில் அந்த பைப் வந்து தலைகீழாக வச்சுருந்தீங்கன்னா பாட்டமில் வந்து வேஸ்ட்டை வேணால் இழுத்துரும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கரண்ட் போச்சுன்னா மொத்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த சிஸ்டம் வந்து செய்யலாம். இந்த பைப்பையே வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணி இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி இழுக்குது பார்த்தீங்களா, தண்ணி இழுக்கக்கூடியது வந்து இன்னொரு பெண்டு போட்டு கீழே கொண்டு வரலாம். கீழே கொண்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா தண்ணி இழுக்கும், ஆனால் வந்து அது வந்து ஃபெயிலியரான மெத்தடு. அப்படி கீழே இருந்து தண்ணி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வேஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து இழுத்துட்டு வரும். ஆனால் வந்து அதில் ஒரு டிராபேக் என்னென்னா கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மொத்த தண்ணியும் சம்புக்கு வந்துடும், சம்பு நம்பி கீழே வந்துடும். அதுதான் பெரிய டிராபேக். ஏன்னா கரண்ட் போகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளால் உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது இல்லையா. அதனால தான் வந்து அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் வந்து செய்யவே இல்லை. அது வந்து செய்யலாம், அந்த பெண்டையே பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த பெண்டு கூட இன்னொரு பெண்டு போட்டு கீழே கொடுத்தீங்கன்னா தண்ணி வந்து வரும், இல்லைன்னு சொல்ல
ஆனால் அந்த மெத்தேடு வந்து 100% வந்து ஃபெயிலியரான மெத்தேடு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டை பாக்ஸ் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து வேவ் மேக்கர் வந்து ஒரு 15 வாட்ஸ் வந்து உங்கள் டேங்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு 15 வாட்ஸ் வேவ் மேக்கரை பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க்குக்கு இந்த இடத்துல வைக்கும் போது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வேவ் மேக்கரோ இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டாப் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ ஒரு டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணலைன்னா 15 வாட்ஸ் வேவ் மேக்கர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுனால என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு டேங்கில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளாடி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய ஃபோர்ஸுக்கு வந்து வாட்டர் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து அலை மாதிரி கிரியேட் ஆகும். இப்படி கிரியேட் ஆகிறனால வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ பைப்பில் போய் ட்ராப் ஆகிரும். அப்படி ட்ராப் ஆகிறதுனால மொத்த அழுக்கும் பார்த்தீங்கன்னா சம்புக்கு வந்து நின்றுக்கும். அப்போ வந்து உங்கள் டேங்க் வந்து கிளியரன்ஸாக இருக்கும். ஆச்சுங்களா? ஸோ இந்த சம்பில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் ட்ராபேக்கு, வேறு இன்னுமே ட்ராபேக் கிடையவே கிடையாது. ஸோ வந்து அவர் வந்து இந்த மாதிரி வேவ் மேக்கர் யூஸ் பண்ணுங்கள். அவருக்கு மட்டும் இல்லை, 5 ஃபீட் 6 ஃபீட் டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் மேக்கர் கம்பல்சரி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு அதுக்கு இன்னொரு ஐடியா வந்து தரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த டாப் ஃபில்டருக்கு பதில் இந்த பவர் ஹெட் யூஸ் பண்ணுறீங்கல்ல, இந்த பவர் ஹெட்டுக்கு பதிலாக வந்து சப்மெர்சிபிள் பம்ப் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்துருக்குது, பாட்டம் சப்மெர்சிபிள் பம்ப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பம்ப் நீங்கள் தாராளமாக வந்து உங்கள் டேங்கோட கீழே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது இழுத்துட்டு வந்துடும். இழுத்துட்டு வந்து இங்கே ஒரு சின்ன ஃபில்ட்ரேஷன் ஆயிரும். ஆச்சுங்களா? ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணுறது இந்த டாப் பாக்ஸோட வேலை. ஆச்சுங்களா? அதே மாதிரி வந்துட்டு டேங்கோட வாட்டர் கிளியர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சம்போட வேலை. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெவ்வேறு வேலை இருக்குது. டேங்கோட வாட்டரை பார்த்தீங்கன்னா சம்ப் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது, ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த டாப் பாக்ஸ் வந்து எடுத்து கொடுக்குது. அதனால தான் வந்து நீங்கள் என்ன தான் சம்ப் ஃபில்டர் வச்சாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்குக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு டாப் ஃபில்டரோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு சப்மெர்சிபிள் பம்ப்போ இல்லைன்னா ஒரு வேவ் மேக்கரோ வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் உங்கள் டேங்க் வந்து இந்த மாதிரி கிளியரன்ஸாக இருக்கும். இல்லைன்னா இப்போ அந்த பம்பை மட்டும் நான் ஆஃப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் டேங்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கிளியரன்ஸாக இருக்கும். ஃபிஷ்ஷோட பூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றிகிட்டே இருக்கும், அங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு ரீசன் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட வந்து பிரில்லியண்ட்டான கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து அவருக்கு என்ன ஆன்சர் பண்ணுங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி டவுட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா தாராளமாக வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே வந்து நான் ஒரு வீடியோஸ் போட்டேன்னா அந்த வீடியோஸ் வந்து எவ்வளோ டவுட் இருந்தாலுமே வந்து என்னால் முடிஞ்ச வரைக்குமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண பார்ப்பேன். இல்லை அந்த டவுட் வந்து ப்ரீஃபாக போடணும் அப்படின்னு கேட்டா வச்சுக்கோங்களா, இந்த மாதிரி வந்து வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு வந்து தெளிவான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறதா என்னோட கடமை. அதனால் வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறதையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.